Hi friends, welcome to Thana Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க friends, வீடியோக்குள்ள போய் இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் முன்னாடி நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 5 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் இத ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்ப பாருங்க கொரகொரன்னு அரைச்சிட்டேன். இப்போ இதில நம்ம ஊற வச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துட்டேன், இதை அரைச்சிக்கிறேன். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருண்டையும் நான் பிடிச்சு எடுத்துட்டேன். இப்போது பருப்பு உருண்டை ரெடியாக இருக்குது. இப்போது அதே பவுலில் நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை கழுவி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்க்கும் போது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது புளி வந்து 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம். இப்போது புளி கரைசலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது தேங்காய் விழுதும் ரெடியாக இருக்குது. இப்போது புளி கரைசல், தேங்காய் விழுது, பருப்பு உருண்டை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கடாயில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு 1/3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே இதில் தாளிப்பு வெங்காய வடகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருக்கு. இதில் 1/20 சின்ன வெங்காயத்தை 2 நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதில் 1/10 பல்லு பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு 1 ஓட்டு ஓட்டி கூட சேர்த்துக்கலாம், இல்லை சாப்பரில் போட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு லிட்டு போட்டு மூடி குழம்பை 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், பருப்பு உருண்டை. இப்போ குழம்போடு சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை 1 லிட்டு போட்டு மூடி மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1-5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தேன். கரண்டி எதுவும் போட்டு கலக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி கடாயை எப்படி பிடிச்சி இந்த மாதிரி 2 வாட்டி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. உருண்டைகள் உடையாமல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். திருப்பி லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்திருக்கு நம்மளோட உருண்டைகள் எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம்.
நல்லா உருண்டை வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா உருண்டைகள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா உருண்டை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.